بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله அன்பார்ந்த நேயர்களே கடந்த சில நாட்களாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று குடும்ப வாழ்க்கையில் இணைந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையை தொடங்க வேண்டும் எப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம் குடும்பம் கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது இரண்டு பேருக்குமே சில உரிமைகள் இருக்கின்றன அடுத்தவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய உரிமைகள் மனைவி செலுத்த வேண்டிய கடமைகள் கணவன் செலுத்த வேண்டிய கடமைகள் உரிமைகளும் இருக்கின்றன கடமைகளும் இருக்கின்றன இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய கடமைகளை கச்சிதமாக செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு ஆணுடைய கடமை என்ன அழகான வீடை கட்ட வேண்டும் குளிர் சூட்டிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே ஏற்பாடு செய்ய வேண்டும் துணிமணிகள் வாங்க வேண்டும் உணவுகளை கொடுக்க வேண்டும் தேவை ஏற்படுகின்ற பொழுது மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் இது ஒரு கணவனுடைய டியூட்டி இதை அவர் கவனமாக செய்ய வேண்டும் மனைவி ஒரு கணவனுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள் என்பதை மார்க்கத்துடைய விழுமியத்தின்படி அவள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நிறைய புத்திமதி சொல்லி இருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு சுண்ணத்தான நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் ஒரு சுண்ணத்தான தொழுகையை தொழுவதாக இருந்தாலும் கணவன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த மனைவிமாருக்கும் அந்த சுண்ணத்தான நோன்பையோ தொழுகையோ தொழ முடியாது உதாரணமாக அரஃபாவுடைய நோன்பு வருகிறது அந்த அரஃபாவுடைய நோன்பை பிடித்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு முந்தைய வருடம் அதற்கு அடுத்த வருடம் ஆக மொத்தத்தில் இரண்டு வருடத்துடைய சகல பாவங்களையும் மன்னிக்கின்ற அளவுக்கு மகத்துவம் நிறைந்த ஒரு சுண்ணத்தான நோன்புதான் அரஃபாவுடைய நோன்பு ஆனால் அந்த வீட்டிலே அந்த நோன்பை பிடிக்க தயாராகும் மனைவி இரவு சாப்பாட்டுக்கு பின்னால் சமையல் அறைக்குள்ளே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் கேட்கிறார் இன்னும் என்ன செய்கிறீர்கள் சமையல் அறையிலே என்று கேட்கின்ற நேரத்திலே உங்களுக்கு தெரியாதா நாளை அரஃபாவுடைய நோன்பு அதை பிடிக்க வேண்டும் நான் சின்ன வயசிலிருந்து என்னுடைய பெற்றோர்களோடு அதை பிடிக்கும் பழக்க வழக்கம் உள்ளவளாக இருக்கிறேன் இப்பொழுது இதை கேட்ட கணவன் சொல்லுகிறான் நாளைக்கு நீ அந்த நோன்பை பிடிக்க வேண்டாம் அவன் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல்லது ஒரு காரணத்தை சொல்லுகிறான் ஒரு விருந்து இருக்கிறது என்னுடைய நண்பனுடைய விருந்து உன்னையும் கட்டாயம் கண்டிப்பாக அழைத்து வர சொன்னான் நான் அவருக்கு வாழ்தா கொடுத்து விட்டேன் எனவே நீ நாளை நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த மனைவி நோன்பு பிடிப்பது ஹராமாகிவிடும் அந்த இரண்டு வருட பாவ மன்னிப்புக்குரிய அந்த மகத்தான நோன்பையே ஹராமாக்கிவிடும் அந்த கணவனுடைய கட்டுப்பாடு இது வந்து ஃபர்தான நோன்புக்கல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுன்னத்தான நோன்புகளை அதே மாதிரி ஒரு கணவன் துஹரை தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார் மனைவி தொழுது ஆடையோடு வந்து கதவை திறக்கிறார் பரலை தொழுது விட்டால் துஹருடைய பிந்தின சுன்னத்தை தொழ வேண்டும் அவள் ஆடையை மாற்றிக்கொண்டால் திரும்ப அந்த ஆடையை அணிந்து தொழுவதென்பது சிரமம் அந்த கணவன் வருகின்ற பொழுதே பசியாக இருக்கிறது உணவை பரிமாறிவிடு என்று சொல்லிவிட்டால் அந்த மனைவி சுன்னத்து தொழுவது ஹராமாகிவிடும் எந்த அளவுக்கு என்றால் தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு சஹாபி வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிறார் வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது அமர ஜௌஜத்தஹு அல்லா தஹ்ருஜ மின் பைத்திஹி தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு கட்டளை போடுகிறார் நான் வரும் வரைக்கும் வீட்டை விட்டு எந்த காரணம் கொண்டும் வெளியே போகக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தை உத்தரவை போட்டுவிட்டு அவர் வெளியே செல்லுகிறார் அவர் சென்ற ஒரு சில நாட்களிலே அந்த பெண்ணுடைய தகப்பனுக்கு சுகயீனமாகி விடுகிறது அவர் நோயாளியாகி விடுகிறார் கடுமையான கஷ்டத்திலே வாடுகிறார் இப்பொழுது அந்த தகப்பனை போய் நலன் விசாரித்து விட்டு வருவது அனுமதி இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது உடனடியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு உறவினரை அனுப்புகிறார் என்னுடைய கணவன் வீட்டிலிருந்து போகும் பொழுது இப்படி ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு போய்விட்டார் ஆனால் என்னுடைய தகப்பன் கடைசி தருவாயிலே இருக்கிறார் அவரை ஒரு தடவை போய் பார்த்து விட்டு வருவதற்கு அனுமதி இருக்கிறதா நாயகமே என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் ஃபத்வா தீர்ப்பு கொடுக்கிறார்கள் உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவதில் தான் உனக்கு வெற்றி இருக்கிறது அந்த தகப்பனை பார்ப்பதை விட அந்த கணவனுடைய பேச்சை நீ மதித்துவிடு என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த நேரத்திலே அடுத்த நாள் மெசேஜ் செய்தி வருகிறது அந்த தகப்பன் வபாத்தாகிவிட்டார் இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே நேயர்களே கவனமாக இந்த விடயத்தை கேட்க வேண்டும் எங்களுக்கென்று இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் நாம் யாரிடத்திலும் அனுமதி கேட்க மாட்டோம் அந்த ஜனாசாவுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் இப்பொழுது அந்த சஹாபி பெண்மணி திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆள் அனுப்புகிறார் யா ரசூலல்லாஹ் எந்த தகப்பனை நான் பார்க்கவில்லையோ கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதே தகப்பன் இறந்து விட்டார் நாயகமே அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் ஒரு தடவை போய் ஜனாசாவை பார்த்து விட்டு வரட்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் ஆச்சரியம்
பிரியமானதே, அத்தியை தௌஜக்கே, உன்னுடைய கணவனுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு விடு. ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி தன்னை பெற்ற தாய் தகப்பனுடைய மரண வைபவத்தில் கூட, ஜனாதாவில் கூட கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கணவனுடைய பொறுப்பு, அந்த அளவுக்கு ஒரு கணவனை இஸ்லாம் மதித்திருக்கிறது. அந்த ஜனாதா நல்லடக்கம் செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தினாலே கபருக்குள்ளே அந்த ஜனாதாவை இறக்கி அடக்கம் செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த சாஹிபுல் கபர் இந்த ஜனாதாவுக்குரிய மகளிடத்திலே போய் ஒரு நன்மாராயம் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு என்றால், சுகையீனமாக இருக்கின்ற பொழுதும் மரணித்ததற்கு பின்னாலும் ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுமை காத்த ஒரே காரணத்தினாலே அவருடைய தந்தையுடைய சகல பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விட்டான் என்ற அந்த நன்மாராயத்தை சொல்லுங்கள். எனவே அந்த வகையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.